para recipe Ral Biryani. ஒரு கிலோ ரால் எடுத்துக்கலாம். ரால்ல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிரியாணி போடுற பாத்திரத்துல எண்ணெயும் நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அர்னாசி பூ, பிரியாணி இல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுல உப்பு போட்டு நல்லா வடிக்கலாம். ஒரு கிலோ பாஸ்மதி அரிசிய ஒரு மணி நேரம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். இப்ப அதுல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல ரால ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுல முழுத்தூள், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல ஹோம் மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதுல புதினா மல்லிய ஆட் பண்ணிக்கலாம். அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதுல எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுல எண்ணெயும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசிய தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சோடனே அதுல நம்ம அரிசிய ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வெந்தோடனே சோறையும் தண்ணியும் தனித்தனியா வடிகட்டி எடுத்துக்கலாம்.
பண்ணி வச்சிருந்த கிரேவில பாதிய தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அந்த பாதி கிரேவிக்கு மேல சோர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி மேல மல்லிக்கீரையை தூட்டுக்கலாம். இப்ப அது மேல ஒன்னொரு லேயர் சோறு வச்சுக்கலாம். மல்லிக்கீரையும் ஹோம்மேட் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அது மேல ஒன்னொரு லேயர் சோர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அது மேல நெய்யையும் இப்ப அது மேல ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். வயிற்றுக்கு நம்ம வடிச்ச தண்ணியே வச்சுக்கலாம். 20 நிமிஷம் டம் போட்டுக்கலாம். சோரை மெதுவா திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இறால் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.